ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லக்னோவில் இருக்க பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஸ்டேடியத்துடைய ஐபிஎல் T20 மேட்ச் பிச் ரிப்போர்ட், பிச் ரெக்கார்டு, இந்த பிச்சில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த பிச் பவுலர்களுக்கு சாதகமாக இருக்க போதா இல்லை பேட்டர்களுக்கு சாதகமாக இருக்க போதா, இந்த பிச்சில் லாஸ்ட்டாக நடந்த நாலு ஐபிஎல் மேட்சுடைய கம்பேரிசன் ரிப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சில் அதிகமாக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்டேடியத்துடைய ஐபிஎல் மேட்ச் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். இந்த பிச்சில் மொத்தம் 7 ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தவங்க 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் எடுத்தவங்க 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் 100 ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேடியத்துடைய ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் பார்த்தீங்கன்னா 193 அடிச்சிருக்காங்க. அதே போல் லோவஸ்ட் இன்னிங் டோட்டல் 108 அடிச்சிருக்காங்க. இதே பிச்சில் 161 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க, 126 ரன்னை அடிக்க முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சுடைய ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 152 இருக்குது, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 140 இருக்குது. அடுத்து, பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஸ்டேடியத்துடைய ஐபிஎல் மேட்ச் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டப்பட்ட ஸ்டேடியம்ன்றதுனால அளவில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்களுக்கு தான் ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில சமயத்தில் பேட்டர்களுக்கு சாதகமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பவுலர்களுக்கு கொஞ்சம் விக்கெட் எடுக்க அதிகமாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை விட அதிகமாக ஸ்பின் பவுலர்களுக்கு விக்கெட் எடுக்க சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சில் நடந்த மேட்செலாம் பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் மேட்சாக இருக்கிறதுனால மேபி இப்போ நடக்க போகிற மேட்சும் லோ ஸ்கோர் மேட்சாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, இந்த ஸ்டேடியத்தில் லாஸ்ட்டாக நடந்த 4 ஐபிஎல் மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்துலாம். ஃபஸ்ட் மேட்ச் மே 16 நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 177 ரன் அடிச்சிருக்காங்க 3 விக்கெட்டுக்கு. அதில் ஸ்பீட் பவுலர் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் அந்த ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வெறும் 172 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க 5 விக்கெட்டுக்கு. அதில் ஸ்பீட் பவுலர் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் மே 1 நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 126 ரன் அடிச்சிருக்காங்க, 9 விக்கெட் இருக்குது. அதில் ஸ்பீட் பவுலர் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் அந்த ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வெறும் 108 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க 10 விக்கெட்டுக்கு. அதில் ஸ்பீட் பவுலர் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச் ஏப்ரல் 22 நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 135 ரன் அடிச்சிருக்காங்க 6 விக்கெட்டுக்கு. அதில் ஸ்பீட் பவுலர் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் அந்த ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வெறும் 128 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க 7 விக்கெட்டுக்கு. அதில் ஸ்பீட் பவுலர் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் மேட்ச் ஏப்ரல் 15 நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 159 ரன் அடிச்சிருக்காங்க 8 விக்கெட்டுக்கு. அதில் ஸ்பீட் பவுலர் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் அந்த ரன்னை சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அவங்க 161 ரன் எடுத்திருக்காங்க 8 விக்கெட்டுக்கு. அதில் ஸ்பீட் பவுலர் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. லக்னோ ஸ்டேடியத்தில் லாஸ்ட்டாக நடந்த 4 ஐபிஎல் மேட்ச் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3 மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க, 1 மேட்ச் செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 25 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் மொத்தமாக 24 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த பிச்சில் ஸ்பின் பவுலர் ஸ்பீட் பவுலர் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் விக்கெட் எடுக்கிறாங்க. அடுத்து, பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஸ்டேடியத்தில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு லெஃப்டன் பவுலர் மொத்தமாக 24 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 19 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்டன் பவுலர் ஸ்பீட் பவுலர் யாரும் இந்த பிச்சில் விக்கெட் எடுக்கல. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் மொத்தமாக 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் மொத்தமாக 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து, ரைட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 61 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 26 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 35 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபாஸ்ட் பவுலர் மொத்தமாக 8 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் மொத்தமாக 24 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் மொத்தமாக 29 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. நீங்கள் ஒரு ட்ரீம் 11 பிளேயர் அப்படின்னா உங்களுடைய டீம் எப்படி இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் வரிசையில் ஸ்டாண்ட் பண்ணி ஆடக்கூடிய பேட்டிங்கை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பிச்சு ஸ்லோ பிச்சாக இருக்கிறதுனால லோ ஸ்கோர் மேட்சாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஸ்பீட் ஆல்ரவுண்டர் இவங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்க பாருங்கள். அடுத்து, பவுலர் லிஸ்ட்டில் மீடியம் ஃபாஸ்ட் பவுலரை அதிகமாக எடுக்க பாருங்கள். ஸ்பின் பவுலர் ரைட் ஹேண்ட் பவுலர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.